அண்மை செய்தி. சென்னை ஓமந்துரார் மருத்துவமனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நாளை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட உள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இதுகுறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று புழல் சிறையிலிருந்து உடல்நல குறைவு காரணமாக அவர் குறிப்பாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்தார். இந்த நிலையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து நேற்று இரவு திடீரென்று ஓமந்துரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக அவருக்கான அந்த பரிசோதனைகள் என்பது நேற்று இரவிலிருந்தே மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் நாளை எடுக்க போவதாகவும் சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டதாகவும் தற்பொழுது மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே இருதய அறுவை சிகிச்சை என்பது கடந்த 3 மாதத்திற்கு முன்னதாக செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று அவருக்கு சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 துறை மருத்துவர்கள் செய்த பரிசோதனையில் இரத்த பரிசோதனை, அதே போல எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் எடுக்கப்பட வேண்டி இருப்பதால் நாளை காலை அதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல நாளை காலை எடுக்கப்பட்ட பரிசோதனை முடிவுகளின்படி அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் முடிவெடுத்து அதற்குரிய உரிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என்றும், மருத்துவ துறை சார்பாக அதற்கு பிறகாக முழுமையான அறிக்கை என்பது வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று மருத்துவமனைக்கு, அதாவது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த நிலையில் அங்கிருந்து திடீரென்று இரவு நேரத்தில் அவர் ஓமந்துரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று அவருக்கு சிடி ஸ்கேன் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை இரத்த பரிசோதனை, எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் எடுக்கப்பட இருப்பதாகவும், அதற்கு பிறகாக தான் அவரின் உடல்நிலை என்பது எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று மருத்துவத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். ஷெலினா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.